டிநியூஸ் 247 சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். வருகின்ற April 29, 2022 அன்று முதல் சனி பகவான் மகரத்தில் அதிசாரமாக மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு பெயர்ச்சி அடைய உள்ளார். அவர் June 5 அன்று வக்ரகதியில் கும்பத்தில் இருந்து மகரத்தை நோக்கி பெயர்ச்சி அடைய ஆரம்பிப்பார். மீண்டும் July 12, 2022 அன்று மகரத்திற்கு அவர் திரும்பி விடுவார். October 23, 2022 நேர்கதியாக மகரத்தில் இருந்து கும்பத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிப்பார். செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட மேசராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் 11ஆம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெறுகின்றார். கும்பத்தில் இருக்கின்ற அவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் மற்றும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்க உள்ளார். ராகு பகவான் உங்கள் ராசியிலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலும் இருக்க உள்ளனர். இது உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்தும் என்றால் அது மிகையாகாது. திருமணத்திற்காக காத்திருக்கின்ற மேசராசியினருக்கு இக்காலகட்டத்தில் திருமண வரன்கள் அமையும். குழந்தை பாக்கியம் சற்று தள்ளி போகும். உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு கவலை அளிக்கலாம். இருப்பினும் இது தற்காலிகமான கவலைதான். அவர்கள் நல்ல விதத்திலேயே வளர்ந்து விடுவர். உழைத்து உழைப்பிற்கேற்ற பலன் இந்த காலகட்டத்தில் உங்களை வந்து அடையும். வேலை தேடி அலைந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும். சுய தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். புதியதாக தொழில் துவங்க நினைத்தவர்கள் இந்த காலகட்டத்தில் துவங்கலாம். கேட்ட இடத்தில் கடன் உதவி கிடைக்கும். மறைமுக எதிரிகளை எளிதாக வீழ்த்துவீர்கள். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. யாருக்கும் ஜாமீன் தர வேண்டாம். இந்த காலகட்டத்தில் சுப செலவுகள் அதிகரித்தாலும் அவை நன்மையாகவே முடியும். மறுமணத்திற்காக காத்திருக்கின்ற ஆண் பெண் ஆகியோருக்கு இக்காலகட்டத்தில் மறுமணம் நடைபெறும். மேசராசிக்கு இந்த அதிசார சனி பெயர்ச்சி நன்மைகளையே வழங்க உள்ளது. மேலும் பல நன்மைகளுக்கு குலதெய்வ வழிபாட்டினையும் தட்சிணாமூர்த்தி வழிபாட்டினையும் மேற்கொள்ளவும். சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு முதல் தர ராஜ யோகாதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகின்றார். கும்பத்தில் ஆட்சி பெறுகின்ற அவர் அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடங்களை பார்வையிட உள்ளார். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலும் இருக்க உள்ளனர். இது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் காலம் என்றால் அது மிகையாகாது. வேலை தேடி அலைந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருந்து வந்த தொய்வு நிலை நீங்கும். வருமானம் உயரும். ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் ப்ரமோஷன் உள்ளிட்டவை உண்டாகும். செலவுகள் அதிகரித்தாலும் அவை நன்மைக்காகவே நடைபெறும். வெளிநாட்டு தொடர்புகள் சுமாராக இருக்கும். தாயுடன் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல திருமண வரன்கள் அமையும். தந்தையின் மூலம் ஆதாயம் ஏற்படும். தந்தைக்கு தேவையானவைகளை வாங்கி தந்து அவரை மகிழ்விப்பீர்கள். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இக்காலகட்டம் பொன்னான காலகட்டம் ஆகும். வளர்ச்சியை இக்காலகட்டத்தில் உங்களால் கண்கூடாக பார்க்க இயலும். மேலும் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டால் அது கட்டாயம் கைகூடும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இக்காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் அமையும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வர். காதல் கைகூடும். காதல் திருமணமாக மாறும். படிப்பில் மந்தத்தன்மையுடன் இருக்காமல் சுறுசுறுப்பாக இருப்பது நல்லது. மேலும் இந்த அதிசார சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளவும்.
மிதுனம். புத பகவானை அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெறுகின்றார். அவர் அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம், ஆறாம் இடம் மற்றும் பதினோராம் இடத்தை பார்வையிட உள்ளார். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திலும், கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலும் இருக்க உள்ளனர். உங்கள் வாழ்க்கையில் இக்காலகட்டம் சற்று நிம்மதியான காலகட்டம் ஆகும். ஏனெனில் அஷ்டம சனி விலகி தற்பொழுது ஒரு நிம்மதியான காலகட்டத்திற்குள் அடியெடுத்து வைக்கின்றீர்கள். தொழிலில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்தால் இக்காலகட்டத்தில் அரசாங்க உத்தியோகம் அமையும். வருமானம் உயரும். குடும்ப விவகாரங்கள் மகிழ்ச்சி அளிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். தாயின் மூலம் ஆதாயம் ஏற்படும். வேலை தேடி அலைந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். உடலில் வீரியம் அதிகரிக்கும். பேசியே காரியம் சாதிப்பீர்கள். படிப்பில் நல்லதொரு வளர்ச்சி ஏற்படும். போட்டித் தேர்வுகளில் எளிதாக வெல்வீர்கள். இக்காலகட்டம் உங்களுக்கு பல்வேறு விதத்திலும் நன்மைகளையே ஏற்படுத்துகின்றது. குழந்தைகளுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இக்காலகட்டத்தில் மறுமணம் நடைபெறும். சுயதொழில் செய்பவர்களுக்கு இக்காலகட்டத்தில் நல்லதொரு வளர்ச்சி ஏற்படும். புதியதாக தொழில் துவங்க நினைப்பவர்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்த பின்னர் சுயதொழில் இக்காலகட்டத்தில் துவங்கலாம். எவ்வித தடையும் கிடையாது. வருமானம் சற்று குறைவாக இருக்கின்றதே என நினைத்து கொண்டு கிடைக்கின்ற வேலையையோ பார்க்கின்ற வேலையையோ விட்டுவிட வேண்டாம். செய்கின்ற வேலையை திருத்தமாக செய்யுங்கள். வளர்ச்சியை இக்காலகட்டத்தில் உங்களால் கண்கூடாக பார்க்க இயலும். உங்கள் மிதுன ராசிக்கு மேலும் பல்வேறு நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாட்டினை மேற்கொள்ளவும். கடகம். உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் எட்டாம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெறுகின்றார். இது அவருக்கு ஆட்சி வீடு என்றாலும் அவர் உங்களுக்கு முதல் தர எதிரி ஆவார். இது தற்பொழுது உங்களுக்கு அஷ்டம சனி காலமாகும். அதுவும் ஆட்சி பெற்ற அஷ்டம சனி காலமாகும். இதனை நீங்கள் புரிந்து கொண்டு மனதில் தேவையற்ற ஆசைகளையும் குழப்பத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டாம். அவர் எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம், ஐந்தாம் இடம் மற்றும் பத்தாம் இடத்தை பார்வையிட உள்ளார். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலும், கேது பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலும் இருக்க உள்ளனர். எனவே நீங்கள் சற்று நிதானமாக இருக்கவும். வேலை தேடி அலைந்தவர்களுக்கு இக்காலகட்டத்தில் பெரும் முயற்சிக்கு பின் வேலை கிடைக்கும். படிப்பில் மந்தத்தன்மை காணப்படும். சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு படிப்பில் கவனம் செலுத்தவும். சுறுசுறுப்பாக இருக்க முயற்சி செய்யுங்கள். குடும்ப விவகாரங்களில் அமைதியாக இருக்கவும். உங்கள் பேச்சு தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியம் சற்று தள்ளி போகும். உங்கள் தந்தை உங்களுக்கு பக்கபலமாக நிற்பார். அவர் உங்களுக்காக நிற்பது உங்கள் மனதிற்கு புது தெம்பையே வழங்கும் என்றால் அது மிகையாகாது. இதனால் வரையிலும் நீங்கள் செய்த முயற்சிகள் வீண் போயிருந்த சூழலில் இக்காலகட்டத்தில் உங்கள் முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும். உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சுப நிகழ்ச்சிகளில் நீங்களும் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு சுமாரான காலகட்டம் என்பதே உண்மை. இந்த உண்மையை அறிந்து நீங்கள் உங்களை பக்குவப்படுத்தி சரியான பாதையில் சென்றால் அஷ்டம சனியில் கூட நீங்கள் தப்பித்து விடலாம். இந்த காலகட்டத்தில் நன்மைகள் பல நடக்க குலதெய்வ வழிபாட்டினையும் இஷ்ட தெய்வ வழிபாட்டினையும் மேற்கொள்ளவும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ பதிவுகளுக்கு T News 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.